வணக்கம். நம் உணவுகளில் அடிக்கடி இடம்பெறும் ஒரு காய்கறி புடலங்காய். ஆனால் நம்மில் நிறைய பேர் புடலங்காய் சாப்பிடுவதில் அவ்வளவாக ஆர்வம் காட்டுவதில்லை. உண்மையில் இந்த புடலங்காயை வாரம் இருமுறை கூட்டு பொரியல் என்று ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் சேர்த்து வர வேண்டும். காரணம், இதில் நிறைய சத்துகள் உள்ளது. விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, கார்போஹைட்ரேட், இரும்பு சத்து, கால்சியம், மக்னீசியம், அயோடின், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மாங்கனீஸ், இப்படி நிறைய அத்தியாவசிய சத்துகள் நிறைந்துள்ளன. இவை எல்லாவற்றையும் விட இந்த புடலங்காயில் மிக அதிகமாக நீர் சத்து மற்றும் நார் சத்தும் உள்ளது. புடலங்காய் உடலுக்கு நல்லது என்று சொல்வதை விட அதன் நன்மைகளையும் தெரிந்து கொண்டால் புடலங்காய் பிடிக்காதவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க. அப்படி என்னென்ன நன்மைகள் என்று தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள். தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறக்காதீங்க. நம் உணவில் அடிக்கடி புடலங்காயை சேர்த்து வந்தால் நம் கல்லீரல் சிறப்பாக செயல்படும். நமது உடலில் உள்ள பெரிய உறுப்பான கல்லீரல் நமது உடலில் பல பணிகளை செய்து வருகிறது. நம் உடலில் தேங்கியுள்ள கழிவுகளை வெளியேற்றுவது இதன் முக்கிய பணியாகும். அதே போன்று நாம் சாப்பிடும் உணவில் உள்ள சத்துக்களை சேமித்து வைத்துக்கொண்டு தேவையான பொழுது கொடுப்பதும் இதுதான். முக்கியமாக நாம் ஓய்வாக இருக்கும் நேரத்திலும் கல்லீரல் தன்னுடைய சுத்திகரிப்பு பணியை தொடர்ந்து செய்து உடலில் உள்ள கழிவை பிரித்து சிறுநீரகத்துக்கு அனுப்புகிறது. இப்படியான கல்லீரல் ஆரோக்கியமாக சிறப்பாக செயல்பட உணவில் அடிக்கடி புடலங்காய் சேர்த்துக் கொள்ளுங்கள். இந்த புடலங்காய் கல்லீரலில் படிந்திருக்கும் நச்சுத்தன்மை முற்றிலும் நீக்கி கல்லீரல் ஆரோக்கியமாக செயல்பட உதவுகிறது. அதே போன்று சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அடிக்கடி இந்த புடலங்காயை சாப்பிட்டு வரும்பொழுது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சரியாக வைப்பதோடு சிறுநீரில் அதிக அளவு சர்க்கரை சத்துக்கள் வெளியேறாமலும் தடுக்கிறது. உண்மையில் சர்க்கரை நோயாளிகள் புடலங்காயை எந்த வகையிலாவது உணவில் சேர்த்து வந்தால் அனைத்து வகையான சத்துக்களும் எளிதில் கிடைத்துவிடும். முக்கியமாக டைப் 2 நீரிழிவு உள்ளவர்களுக்கு இது மிக சிறந்தது. எடை அதிகரிக்காமலும் தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் உதவுகிறது. அடுத்து உடல் எடை அதிகம் உள்ளவர்கள் உடல் எடையை குறைக்க இந்த புடலங்காயை உணவில் அடிக்கடி சேர்த்து வருவது அவசியம். இது உடலில் கொழுப்பு படியாமல் தடுத்து உடல் எடையை விரைவில் குறைக்க உதவுகிறது. இதில் இருக்கும் சத்துகள் உடலின் அதிக பசி உணர்வை கட்டுப்படுத்தி நீர் சுரப்பை அதிகப்படுத்தி உடல் எடையை குறைக்க பயன்படுகிறது. அடுத்து முக்கியமாக புடலங்காயில் கால்சியம், மக்னீசியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துகள் அதிக அளவு உள்ளதால் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. பொதுவாக கால்சியம் பற்றாக்குறை இருந்தால் ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோபீனியா போன்ற பல நோய்கள் ஏற்படக்கூடும். முக்கியமாக இதில் உள்ள விட்டமின் டி உடலில் கால்சியம் உறிஞ்சுதலை ஊக்குவிக்கிறது. எனவே பற்கள் மற்றும் எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்க அடிக்கடி உணவில் இந்த புடலங்காயை சேர்த்துக்கொள்ளுங்கள். அதே போன்று நம் உணவில் அடிக்கடி புடலங்காய் சேர்த்து வந்தால் நம்முடைய இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த புடலங்காயை அடிக்கடி சேர்த்து வரும்பொழுது இரத்த அழுத்தம் வெகுவாக குறைந்து இதயம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படாமல் பாதுகாக்கிறது. எனவே இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்து நரம்புகளும் சீராக இயங்க அடிக்கடி இதை உணவில் சேர்த்து வாருங்கள். அடுத்து சிலர் மலச்சிக்கல் காரணமாக மலம் சரியாக வெளியேறாமல் அவதிப்படுவார்கள். அந்த வகையில் இந்த புடலங்காயில் நார் சத்து வளமான அளவில் உள்ளதால் அடிக்கடி புடலங்காய் பொரியல் கூட்டு என்று சேர்த்து வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை விரைவில் நீங்கும். அதே போன்று மூல நோய்க்காரர்களுக்கு இந்த புடலங்காய் சிறந்த மருந்தாகும். மேலும் புடலங்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து வரும்பொழுது அஜீரணக் கோளாறு நீங்கும், பசியை தூண்டும், வயிற்றில் புழுப்பூச்சிகள் இருந்தாலும் மலம் வழியாக வெளியேறிவிடும். அதே போன்று புண்களை ஆற்றும் சக்தியும் இதற்கு உண்டு. எனவே வயிற்றுப்புண், தொண்டைப்புண் உள்ளவர்கள் தொடர்ந்து இந்த புடலங்காயை சாப்பிட்டு வந்தால் இந்த பிரச்சனைகள் நீங்கும். முக்கியமாக இந்த புடலங்காய் நரம்புகளுக்கு புத்துணர்வு கிடைக்க உதவுவதால் நினைவாற்றல் அதிகரிக்க உதவும். எனவே வளரும் குழந்தைகளுக்கு மிகவும் நல்லது. மேலும் புடலங்காயில் காணப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், கரோட்டின் மற்றும் விட்டமின் சி சத்துகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது. எனவே வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை புடலங்காயை பொரியல் கூட்டு என்று சாப்பிட்டு வரும்பொழுது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். முக்கியமாக புடலங்காயில் நீர் சத்து அதிகம் உள்ளதால் உடலில் உள்ள தேவையற்ற உப்பு நீரை வியர்வை மற்றும் சிறுநீர் வழியாக வெளியேற்ற உதவும். அதே போன்று காய்ச்சல் உள்ளவர்கள் புடலங்காயை கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை குடித்தால் ஒரே இரவில் காய்ச்சல் தணிந்து உடல்நலம் சீராக தொடங்கும். இன்னும் சொல்லப்போனால் சாதாரண காய்ச்சல் முதல் மலேரியா காய்ச்சல் வரை கூட குணமாகும். அடுத்து தலைமுடி கொட்டுதல், இளநரை, பொடுகு, வழுக்கை ஏற்படுவது போன்ற தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் இருப்பவர்கள் அடிக்கடி இந்த புடலங்காயை உணவில் சேர்த்து வந்தால் இது போன்ற தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் குணமாகும். அதே போன்று புடலங்காய் சாற்றை தலையில் தேய்த்து அரை மணி நேரம் கழித்து குளித்து வந்தால் பொடுகு பிரச்சனைகள் சரியாகும்.
அடுத்து பெண்களுக்கு உண்டாகும் வெள்ளைப்படுதலை குணப்படுத்தும், கருப்பை கோளாறுகளை போக்கும். அதே போன்று உடல் உஷ்ணம் காரணமாக ஆண்களுக்கு விந்தணுக்கள் குறைந்து மலட்டுத்தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இந்த புடலங்காய் உடல் உஷ்ணத்தை குறைத்து உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதால் ஆண்கள் அடிக்கடி உணவில் இந்த புடலங்காயை சேர்த்து வந்தால் மலட்டுத்தன்மை நீங்கும். முக்கியமாக புடலங்காயில் நன்கு முற்றிய காயை சாப்பிடுவது நல்லதல்ல, பிஞ்சு அல்லது நடுத்தர வளர்ச்சி உள்ள காயாக பார்த்து வாங்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆரோக்கிய தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.